ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தமிழ்க்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமில் சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைனோஸ்லாம் பங்கமான லெவலில் வந்து ஸ்பான் ஆகும் கைஸ். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1000 லெவலுக்கு மேலே தான் நிறைய டைனோஸ்லாம் ஸ்பான் ஆகும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். மாட்ஸ் யூஸ் பண்ணல, பட் செட்டிங்ஸில் வந்து எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஷுவராக சொல்ல முடியாது, ஒன் மேக்ஸிமம் நான் ரெண்டு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் டைம் கிடையாது, இதில் செட்டிங்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லீவு வேறையா, ஸோ அதனால் வீட்டை வேறு க்ளீன் பண்ணோம், இல்லை எங்கள் வீட்டில் லப்ப லப்பனு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே, சரி ஓகே எஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். சரி ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாசையை நம்ம டிஃபீட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமேட்டு அது ஸ்பான் பண்ணி டேம் பண்ணாமல் இருப்போம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இப்போ அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதெல்லாம் இப்போ இந்த டைனோ ஸ்பான் ஆகுது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நல்ல லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் ஓகே ஃபஸ்ட் வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரையும் ஸ்பான் பண்ணி டேம் பண்ணலாங்க. ஓகேங்களா, ஸோ டூடக்ஸ் கொஞ்சம் ஈஸி தான், பட் ஆனால் வந்து இந்த ரெக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை டைம் பண்ண கிளம்பிடலாம். இப்போ நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறது, இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்டிங்கில் எப்படி அடி வாங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நிறைய அடி வாங்க வேண்டியது இருக்கும். ஓகே பார்த்துக்கலாம் கைஸ், நிறைய டைனோஸ் எல்லாம் மேக்ஸ் லெவலில் புஷ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லெவலுக்கு அந்த ரேஞ்சுக்கு போகும், மேக்ஸிமம் அந்த அந்த லெவலுக்கு போயிடும் எல்லா டைனோவும். சில்வரே 440th லெவல், நைஸு. இதுக்கப்புறமேட்டு பிளேயருக்கும் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் கை வைக்க வேண்டியது இருக்குது, அதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும் கைஸ். ஓகேவா, அட டே இந்த மோடு மறுபடியும் வந்துருச்சா? இந்த மோடை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன், தெரியாமல் உள்ளே இறக்கி விட்டோம் போல். சரி ரைட் ஓகே இருக்கட்டும். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல இறக்கி விடலாம் அவனுங்களை? இந்த இடத்துல எப்பவுமே ஆபத்தாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இதுக்கு ஓடிடுறேன், வேறு ரிலேமுக்கு ஓடி போயிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் டைம் பண்ணலாம். ஓகே, ஸோ என்கிட்ட டெலிபோர்ட் இருக்குல்ல, டெலிபோர்ட் இருக்கு, ரெண்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன இடத்துக்கு போகிறது, ஜெனுஸ்லீம் போயிடலாமா? நைஸ், இந்த இடத்துல பாஸ் போயிட்டு பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பறக்க முடியாத ஒரே கடுப்பான விஷயமே அதுதான். ஐநோ இந்த இடத்துல ஸ்பான் பண்ணி விட்டு நம்ம மேலே ஏறி ஓடிடலாம். ஓகே அந்த வேலையை பார்ப்போமா, இந்த இடத்துலயே ஸ்பான் பண்ணி விட்டுரும். ஓடு 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 ஓடு. என் கணக்கு தப்பாயிடுச்சு, எத்தனாவது லெவல்ல வந்திருக்கோம் பாத்தீங்களா? இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் டைப்ல ஸ்பான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20th level 30th level அந்த மாதிரி லெவல்ல வந்துட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் ஸ்பான் ஆகிறானுங்க பாருங்கள். 600 கம்மி லெவல் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2000 லெவலில் ஸ்பானாக இருக்கணும், பட் ஆனால் கம்மியாக தான் ஸ்பானாக இருக்கான். பார்த்துக்கலாம், மறுபடியும் அங்கேயே போகும். ஓ காய்ஸ், இவன் தாங்க சார் ஏதோ வித்தியாசமாக ஒன்று ஸ்பான் பண்ணி வரும். ஐயோ ஐயோ மறுபடியும் வந்துருச்சு. ஓடுற 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 தெரியாமல் வந்துட்டுனாடி. ஐயோ இது என்ன இவ்வளோ பொறுமையாக போகுது. ஐயோ முட்டால் காய்ஸ், நான் இந்த இடத்துல பக்கத்துலேயே ஸ்பான் பண்ணி வச்சிட்டேன். ஐயோ குழப்பத்தில் என்ன பண்ணத்தனே தெரியாமல் பண்ணி வச்சிட்டேனே. ஓலி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், டைம் பண்ண முடியுமானே எனக்கு தெரியல. இப்போ ஏன் இந்த வேலையை பார்த்தனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பக்கத்துலேயே வர அவனை ஸ்பான் பண்ணி கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஸ்பான் பண்ணியிருக்கலாம், அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு நான் அப்படி டக்குன்னு ஸ்பான் பண்ணி விட்டவனே. அப்போ இந்த வாட்டி கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓட்டிடுவோம். ஐயோ ஐயோ செஞ்சு விட்றானே. இப்போ நம்ம அந்த இடத்துக்கே போக முடியாது கைஸ், போனாலே அடிப்பான் போல.
ஸ்டார்டிங்லேயே சம்பவம் பண்ணி வச்சிட்டனா. ஏண்டா இந்த வேலையை பார்த்தா இப்போ நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது. ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ், இப்போ அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு சம்பவம் தான் நடக்கும். அப்படியே கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்பேன், வேலைக்கு ஆகலை அப்படின்னா அவனை அப்படியே டீலில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ரெக்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பறந்துரு பறந்துரு, தயவு செய்து பறந்து ஓடி போயிடு. ஓகே கைஸ், ஆளை காணோம், அவன் எங்கே போனான்னு தெரில. அவன் சம்மன் பண்ணுறாங்க கைஸ், ஏதோ கல் மனுஷன் மாதிரி அவனே ஒருத்தனை. ஏய் டீஸ்பான் ஆகிட்டானா? சொல்லி முடிஞ்சுது, டீஸ்பான் ஆகிட்ருக்காங்க கைஸ். ஆடா போங்கடா போச்சா. இன்னைக்கு என்ன ஆரம்பமே சொதப்பலா போய் முடியுது எல்லாமே. சரி ஓகே, இன்னைக்கு ரெக்ஸாச்சும் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ரெக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பான் பண்ணி விட்டு பொத்துன்னு கீழே குச்சிடுறேன், ஸோ அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 760வது லெவல். ஏதாவது ஒன்று ஏடா கூடமா ஆயிடுது. ஓகே எகிர்றா எகிர்றா எகிர்றா, இதுக்கு மேலே போக முடியாதோ? ஓகே இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் இந்த இடத்துல அந்த ரெக்ஸை ஸ்பான் பண்ணி விட்டுட்டு பறந்துரு. ஐயோ வரும்போதே ஆக்கர் ஆகி தான் வரான். இவன் நாக் அவுட்டாக இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது கேஸ், இவன் பேசிவாக இருக்குது. இந்த மோடில் ரெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் டைப் தான். ஐயோ என்னடா வந்துக்கிட்டே இருக்கா அடேய், அட போடோ. உங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு இந்த இடத்த விட்டு நான் ஓடணும்டா நான். ஓகே கேஸ் மறைஞ்சிடுச்சு. அஜிஜோ அஜிஜோ செடி வீணா போனவன் செடியை வளர வச்சுட்டாங்க கைஸ். அந்த செடியில் கால் பட்டாலே முடிஞ்சு போச்சு, கண்ணி வெடி வச்சிருவான் அந்த இடத்துல அவன். புரியுதா? இந்த டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் டைம் பண்ணுறதுக்கு ஒரு தனி வீடியோ வேணும், அவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் டைம் பண்ணிட முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் லெவலில் டிஃபிகல்ட்டி வச்சிருக்கேன். நம்ம நார்மலை விட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 மடங்கு டைனோஸ்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இவனுங்களோட நிலைமையெல்லாம் தான் பார்க்கறதுக்கு பரிதாபகரமாக இருக்கேன், எல்லாம் லோ லெவலில் இருக்கானுங்க. ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறமேட்டு பிரச்சனை இல்லை. இதுவும் டிஸ்பான் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், செம்மையாக வெறுத்துருவேன் நான் அப்படி. ஆடப்போங்கடா எப்போ பாரு, இதே தான் ஒரு பிரச்சனை. டிஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். இல்லை இல்லை இல்லை, துர்க்கம் துர்க்கம் துர்க்கம். அப்பாடே டீஸ்பான் ஆயிடுச்சுன்னு மன உளைச்சல் காலாகிட்டான்டா நான் திடீர்னு. இவனை இப்போ எப்படி நான் டேம் பண்ணுவேன்? பேசிவ் டைப்னு இருக்கு, பவரை யூஸ் பண்ணிடலாமா? ஒரே ஒரு மித்து கொடுத்தா போதும் எனக்கு. தலையில் மரம் முளைக்க வச்சிட்டான், சாப்பிட்டுடே. என் தலை மேல மரத்தை முளைக்க வச்சிட்டாங்க கைஸ் அவன். புச் செடியை வச்சு சாவடிக்கிறான் இப்ப என்ன இவன். டேய் போதும்டா, எத்தனை வருதான்டா சாவடிப்ப? இன்னும் இந்த மரம் என் தலையை விட்டு போல கைஸ். ஓகே மறுபடியும் நான் டெலிபோர்ட் ஆகிட்டு அந்த இடத்துக்கு போறேன். அவனை டைம் பண்ணுறதுக்கு வேறு எதாவது ஈஸியான வழி இருக்குமான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். ஓகே மறுபடியும் வந்து சேர்ந்துட்டேன். அவனை கில் பண்ணுறது ரொம்ப ஈஸி கேஸ், ஆனால் அவனை டைம் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்னை ஈஸியாக பார்த்துடுறான் பேசிவ் டைப் டைனோ வந்தாலும்.
அப்புறம் எப்படிடா கொடுக்கறது? இதுவே அவனை கில் பண்ணோன்னு வச்சுக்கலாம், இந்நேரம் அவன் கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். என்னடா கலர் கலராக சுற்றுறீங்க? இந்த கலர் மோடை நான் தூக்கிட்டேனே, அப்புறம் ஏன் கலராக சுற்றுறீங்க? என்ன பார்த்தேன், திடீர்னு பயந்துட்டேங்க. லோ லெவல் மக தெரியும் கைஸ், இவன் அட்டு லோ லெவல். இவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் போச்சா? அதாவது ரெண்டு டெத்து வரைக்கும் இருக்கு கேஸ், மூணாவது டெத்து டிஸ்பன் ஆயிடுது. ஸோ சேட், நான் மறுபடியும் அந்த வைல்ட் ட்ரக்ஸ் எங்கடா போய் கண்டுபிடிப்பேன்? இதுக்கப்புறம் வரவன்லாம் மேக்ஸ் லெவலில் பவர்ஃபுல்லாக இருப்பான். போச்சு கேஸ், டிஸ்பன் ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிட்டு டைனோசர் ஸ்பான் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்குள்ளே போனால் டிஸ்பன் ஆகிடுது. ரெண்டு டெத்து வரைக்கும் உயிரோடு இருக்கும், மூணாவது டெத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பன் ஆகிடுது. அச்சா, அந்த இடத்துல வந்தால் வேற எவனாச்சும் கில் பண்ணுறான்னு இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல வந்தால் ரெண்டு டைனோவும் போச்சு, டூடக்ஸும் போயிட்டான், இவனும் போயிட்டான். இல்லையே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கைஸ், இதுவே இப்படின்னா அப்போ பாஸ்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வரும்னு தெரியலையே. கொடூரமாக வரும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஆ, ஸ்ட்ரக்சர் வர லோட் ஆக மாட்டேங்குது. ஆ, ஓகே, லோட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது எனக்கு? சரி, ரைட்டு, ஓகே, நம்ம போயிட்டே மறுபடியும் மறுபடியும் ஏதாவது டைனோவை பிடிச்சாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஓல்டு வெறியான லெவலில் இருக்கும், 1000. இப்போ இவனோட பவர்ஸ்லாம் ஒர்க் செய்யுமானன்னு தெரில. இதை வச்சு கில் பண்ண முடியுதா? ஓகே, கில் பண்ண முடியுது. சின்ன சின்ன டைனோஸ்லாம் இதை வச்சு ஈஸியாக கில் பண்ணிடலாம், ஆனால் பெரிய டைனோலாம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்மளால் பிடிக்க முடிஞ்ச லெவலில் ஏதாவது டைனோ மாட்டதான்னு பார்ப்போம் கைஸ். இந்த லெவல் ஏற்றிட்ட பிறகு எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். நான் எல்லாம் கொடூர லெவலில் இருக்கானுங்க. ஓகே, டாபோ குறியிலா போடு. 80 டாபோ. டாபோ என்னால் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆர்ஜினலி ஆர்ஜினலி பிடிக்க முடியும். இது நாட் டேமபிள், நாட் டேமபிளா? இவன் டேம் பண்ணுறவன் தானே? சரி, இவனை கில் பண்ண எதாவது கிடைக்குதா? ஓகே, இவன் ஒரு குட்டி பாஸ் நினைக்கிறேன். எனக்கு ஏதோ கத்தி மாதிரி கிடச்சிருக்கு. அது ஆல்ரெடி என்கிட்ட இது முடி கிடச்சது தான். அது சின்ன ஊத்துறேன், பரவாயில்ல. நம்ம ஃபீனிக்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்னால எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சிடறோம், இல்லைனா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கில் பண்ணும் போதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்குது. டைனோசர் பாட்னு கில் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, இது நார்மல் ட்ரக்ஸா? சொல்றதுக்கு இல்ல போச்சு. எங்க எப்படி அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே இப்ப பவர்ஃபுல்லா மாறிட்டானுங்க. இருங்க, மறுபடியும் இன்னொரு ஒரு குளோனை போட்டு வரேன். நானும் குளோன் போடுறேன், செத்து போகுது. குளோன் போடுறேன், செத்து போகுது. ஓகே, மறுபடியும் டிஃபிகல்ட்டி ஏற்றி விடுறது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் சம்பவம் வேற லெவலில் நடக்குது. இப்போ நம்ம யூஸ் இவ்வளோ நாள் நம்ம பிடிச்ச டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே ப்ரோஜன் இல்லை கைஸ். ஓ, என்னால் என்ன வரைக்கும் செய்ய முடியும்? என்னால் எப்பிக் வரைக்கும் செய்ய முடியும். எப்பிக்கு கடுத்தது இன்னொன்று ஆர்ஜினலி தானே? ஆர்ஜினலியா ஓல்டா? ஆர்ஜினலி செடிமெண்ட்டு டைனோ ஆட்டு. ஓகே சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாச்சும் இன்றைக்கி ஆர்ஜினல் டைனோஸ் அடிச்சு நொறுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஓகே, ஒரிஜினல் சிங்க். இதுக்கு வேற ஏதோ கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓல்டு டைப் டைனோஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆரிஜினலி வேணால் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம், பார்ப்போம் அஞ்சு செய்ய முடியுமா. நைஸ், அஞ்சு செய்ய முடியுது. ஓகே, சம்பவத்துக்கு தயாராகிடுவோம். இவன் எடுத்துகிட்டு தான் போகிறோம் மறுபடியும். இவனும் செத்து போயிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவன்னா இவ்வளோ லெவலில் அதிகமாக இருக்குது. ஓகே, சந்தத்தில் ஒரு ட்ராகன், ஓல்டு ட்ராகன் வேலைக்கு ஆகாது. ஸோ ஆரிஜினலியில் ஏதாச்சும் ஒரு பங்கமாக எதான கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இது என்னதுரா இது, ஓல்டு. ஓகே, மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. இருக்கும், எல்லாருக்கும் அதையும் முடிச்சு விட்ருவோம். ட்ரெக்ஸ் எல்லாம் கலர் கலராக சுற்றுது. மறுபடியும் அந்த பாஸ் இருக்காங்க சிங்க. ஆனால் என்ன ஒன்று, இப்போ நான் அடிக்கிற அளவுக்கு நம்ம இப்போ பவர்ஃபுல் இல்லையே. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமா. அடிக்கலாம் தான் நினைக்கிறேன், அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்துக்கலாம், ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த அட்டாக் போடுவோம். இந்த அட்டாக் பெருசாக இவனுக்கு டேமேஜ் விழாது. இந்த அட்டாக் நல்லா டேமேஜ் விழுது. ஆனால் பெருசாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு டேமேஜ் விழலை. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. லெஜண்ட் ட்ராக். ஓகே, லெஜண்ட் அந்த அளவுக்கு பவர் இல்லைங்க, மித்தே பவர்ஃபுல் தான். என்ன, ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானே, இருங்க. என்ன பண்ணதில்ல, மூவ் பண்ண விட மாட்டேங்கிறேன். மூவே பண்ணல கைஸ், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஏய், எப்படியாச்சும் முடிச்சு விட்டுறான் கதையை, இல்லைனா ரொம்ப பிரச்சனையாண்டா. ஓடு. ஐ திங்க் முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம். ஆ, 9 செகண்டு. ஏய் சீக்கிரண்டா. 6 5 4. கஷ்டப்பட்டு எய்ம் பண்ணா முடிச்சிடலாம். சரி, நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக ஏதோ ஒன்று வேணுங்க. சரி, இல்லாம ஆப்ஷனே கிடையாது. இப்போ என்கிட்ட பவர்ஃபுல் டைனோஸ்னு இந்த ஒன்று மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எல்லாம் காலி. இந்த ஃபயர் அட்டாக் மட்டும்தான் கைஸ் எல்லாத்துக்கும் நல்லா டேமேஜ் பண்ணுது. இந்த மோடில் இருக்க எல்லா டைனோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அட்டாக்கு நல்ல வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ வேர் வுல்ஃபுக்கு ஃபயர் அட்டாக்கை தவிர எந்த அட்டாக் போட்டாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது, ஒன்லி ஃபயர் அட்டாக். இந்த அட்டாக் ஒன்றும் பெருசாக இவனுக்கு எஃபெக்ட் பண்ணாது. போடுறா போடுறா, அவன் அட்டாக் திருப்பி பண்ணலடா, முடிச்சிடலான்டா என்ன இன்னைக்கு. இவனை கில் பண்ணுறான், சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இவனை இன்னைக்கு நம்ம டேம் பண்ணுறோம். முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு. அவன் கரெக்டாக அந்த பள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. சென்னால் பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக்கும் பண்ணல. என்ன, இன்னும் 1 அடி தான் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். முடிச்சிரு, லாஸ்ட் அட்டாக் போட்டுரு, முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனலாக முடிச்சு விட்டேங்க. போடாடி போட. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை டேமும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராக் ட்ராக் கதையை முடிச்சுட்டு வரேன். ராக் ட்ராக் கதை முடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பாஸை விட இவன் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, ராக் ட்ராக் கதையை முடிக்க முடியாது, அது லேட் ஆகிடும். அவன் என் கதையை முடிச்சு விட்ருவான். இதுதான் ஏதாவது ஒரு பவர்ஃபுல் டைனோஸ் எனக்கு தேவைப்படுது. சில்வர் 80. சரி, நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த பவரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விளையாடுனா எப்படி இருந்திருக்கோம். ஒன்றும் ஒன்றும் இருக்க முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அவனை இறக்கி விட்டலாமா? இந்த இடத்துல எந்த ஒரு ஆபத்தான க்ரீச்சர்ஸும் இல்லைல்ல. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அந்த டூடாக்ஸை வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு, ஐயோ எல்லாம் பக்கத்தில் அணை கட்டுறாங்களே, யாருறவன். ஓகே, எப்பிக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சு விட்டலாம். ஏய், அது என்னது இவ்வளோ பெருசாக எங்கேயோ ஒன்று இருக்கு. ஸ்டீல் மான்ஸ்டர், ஸ்டீல் மான்ஸ்டர்.
ஏய் அப்பா என்னது ஆர்மடில் எப்படி இருக்கு? புசு புசா வரானுங்க கைஸ். சத்துரு ஐ திங்க் அவுட்ரு நினைக்கிறேன் கைஸ். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனை ஸ்பான் பண்ணி விட்டுறேன். இதான் கொஞ்சம் பெட்டர் இடம். ஸ்பான் பண்ணி விட்டு இது மேலே இருந்து கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணி அடிக்கலாம். ஓடு 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 ஓடு. ஓகே அடங்கு. அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன். எப்படி வந்து என்ன அடிச்சானே தெரில. அவன் இன்னைக்கு என்ன கேஸ், ஃபுல்லாக சம்பவம் 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 தான் ஆகிட்டே இருக்கு. வேற ரிலேமுக்கு போனா டிஸ்பான் ஆயிடுறானுங்க, இந்த ரிலேமுக்கு வந்தா போட்டு தள்ளுறானுங்க. ஏய் என்ன தாண்டா பிரச்சனை உங்களுக்கு? டிஃபிகல்ட்டி வேற கூட்டு வச்சது தப்பா போச்சோ? போச்சுரா போச்சுரா. என்ன கேஸ் இவனுங்க அரை கிரவுண்ட் அளவுக்கு இவன் போர் போடுறான். எதுக்கு இவன் கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்? எங்க இருக்கிறான் ஃபர்ஸ்ட்? என்ன கேஸ் இது, இதையே ஸ்பான் பண்றான். அவன் அவ்வளோ பெருசாக அதே ஸ்பான் பண்ண இப்போ அவன் இங்கே ரெண்டு மூணு அடி வாங்கினா பைப்பில் மாட்டிப்பான். எங்கே இருக்கான் அவன்? நம்ம இதுக்குள்ளே தானே ஸ்பான் பண்ணி விட்டு வந்தோம், வேற எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் அடாடாடாடா ஏன்டா இப்படி இருக்கிற நீனு? வர்றாடி நீ பண்ண வேலையிலலாம் எனக்கு கேமே லேக் ஆகுதுடா. எங்கே இருக்கான் பார்த்தீங்களா அவன்? அவனை யாரா அங்க போ சொன்னது? போச்சுரா போச்சுரா போச்சுரா. கொடூரம் பண்றாங்க கைஸ். அவன் அச்சு நொறுக்கிறான். ஓ ஸ்கிரீன் அதிருது. போச்சுரா. இப்ப சுத்திக்கிட்டு அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கிளியவனை நம்ம அவ்வளவு சாதாரணமா இட போட்டோம். ரூடெக்ஸ் வேற லெவலில் வச்ச சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். கிட்டே போ உடல கைஸ். அவன் பாருங்களேன் வச்சு செஞ்சு விட்றான். அவன் இப்போ வைல்ட் டைனோஸ் இருக்க லெவலில் இப்போ நம்மளோட இன்கேம் டைனோஸ் இவனுங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுங்களேன் சட்டுன்னு முடிச்சிருவான். ஸ்க்ரீனே எனக்கு அதிருது. எத்தனை எப்பிஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னே தெரில. 12 எப்பிஎஸ் 20 எப்பிஎஸ் 25 எப்பிஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரில. திடீர்னு டைனோஸ்லாம் அதிக லெவலில் ஸ்பான் ஆகுனே எனக்கு எப்பே ஸ்டாப் ஆகுது. வா கொடூரமாக இவனையும் ஸ்பான் பண்ணி வைக்கிறான். யாராடி இவனுங்களாம் கைஸ்? அங்கே பாருங்க என்னென்னமோ ஸ்பான் பண்ணி விடுறான். இதில் டூடக்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாவா? எனக்கு இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும், பட் டூடக்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்களா. எனக்கு என்னமோ இந்த இடத்துக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சேஃப்னு தோணுது. கரெக்டாக என் காலுக்கு முன்னாடி போட்டான் பவரை. ஒரு 4-5 அடி வாங்கினானா மயங்கிடுவான், பட் ஆனால் அவனை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. பார்த்தா தானே அடிக்கிறதுக்கு, பார்க்கவே முடிய மாட்டேங்குதே. எங்கடா இந்த அடிக்கிற எல்லா பக்கமும் அவனை கட்டுறான்டா. இதோ இருக்காங்க கைஸ் அவன். அவனை எங்கடா இருக்க பார்த்துட்டேன். அதான் சொன்னல ரெண்டு பார்த்துட்டானா அவன் ஈஸியாக அவங்க அதையும் முடிச்சு விட்டுடலாம். இவனே அவன் சமன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்களா ரெண்டு பேரை. அம்மா அவனுக்கு என்ன கேட்டுச்சு? கிபிலு டாபோவா கேட்டுச்சு? ஆரிஜினலி தான் கேஸ். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. போடாடி போடா இந்த வரண்டாடி. என்னென்ன தாண்டா ஸ்பான் பண்ணி வச்சிருக்க? படங் நான் அடித்தது அவனா அடித்தனா இல்லை வேற ஏதாவது டைனோவா அடித்தனா? இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக என்ன இப்படி இருக்குது? ஏய் என்னடா இன்னைக்கு வேடிக்கையாக இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக சம்பவம் 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 தானா இன்னைக்கு?
டைனோஸ் ஹை லெவல் ஆக்கி விட்டானும் புட்டா இந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் நம்ம திங் முடியலன்னு வச்சுங்களேன், மறுபடியும் நான் லெவலை குறைச்சிடலான்னு பார்க்குறேங்க சார். ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் பிரச்சனை. ஆமாம், இப்போ என்னை கில் பண்ணவன் யாருந்தாங்க சார் எனக்கு தெரியல. யூ டைடுன்னு வந்துச்சு, ஆனால் யார் என்னை கில் பண்ணா? இப்போ மயக்கத்தில் தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கும் நல்ல டேமேஜ் விழுந்துருச்சு. 200th லெவல் தான் கைஸ். டைமிங் எஃபிஷியன்சி அப்படியே அடி வாங்கிடுவேன் இவனுக்கு இப்போ. ஆஹா, இதை கொடுத்தா செத்து போயிடுவான். எழுந்துடுறா டூடக்ஸ், வா. இன்னைக்கு நீ தான் இதுக்கப்புறம் பவர், என்னோட பவர்ஃபுல்லான ஆயுதம். 85 லெவல் தான் ஏறி இருக்கு பாருங்க. உனக்கு சேடல் எங்கடா இருக்கு? சேடல் கொடுத்துருப்பானுங்களாடா உனக்கு. ஓகே துர்க், ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் அடி தங்குவோம் நல்லா. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா இல்லைன்னு மாதிரி காட்டுது. ஏன் ஸ்டாமினா இல்லை உனக்கு? என்ன ஆச்சு கேஸ், ஸ்டாமினா இல்லாத மாதிரி காட்டுது. பார்க்கறது நல்லா பங்கமாக இருக்கிறான். போடு டேமேஜ், ஓ போடு. வெப்பன் ரெடி ஆயிடுச்சு கேஸ் நம்மளுக்கு. இவன் டிராகனோட பங்கமாக இருப்பான்னு நினைக்கிறேன். வாடாடா, ஹெல்த் போர்ஷன் இல்லைடா. ஹெல்த் போர்ஷன் எங்கே போச்சுன்னு தெரில. இரு இரு வரேன், நீ உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. நான் உன்னை ஹெல்த் போர்ஷன் மறுபடியும் நான் ரெடி பண்ணோம். ஹெல்த் போர்ஷன் எங்கே போச்சுன்னு தெரில. டைனோ கூட போயிடுச்சான்னு தெரில. நீ நிறைய வச்சு செஞ்சனே இல்லை, ஸ்டாமினா சர்ன்னு குறைஞ்சிரும். அப்படியே ஹெல்த் போர்ஷனு, எக்ஸ்பி போர்ஷனு எல்லாத்தையும் ஒன்றா செய்வோம். ஃபஸ்ட்டு ஹெல்த் போர்ஷன். ஸ்ட்ரெச்சர் லோடாக மாட்டேங்குது கைஸ், என்னன்னே தெரில. ஓகே, ஹெல்த் போர்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. 1000 எக்ஸ்பி இதெல்லாம் பத்தாது. சரி, இதையும் கொடுத்து பார்ப்போம். ஆனால் இதில் எக்ஸ்பி கொடுக்கறது இருக்கோம். ஓகே, 10 செஞ்சுக்கிட்டேன். ஹெல்த்து ஒரு 13 ரெடி ஆகிட்டுருக்கிட்டு. ஓகே, நம்ம இந்த இடத்துல இவனை சம்மன் பண்ணி விடுங்க. எங்கே போனவன்? ஓகே, ஒரே இதில் கிட்டத்தட்ட 63 தான் ஏறுதா. ஓகே, ஃபுல்லாக லைஃப் ஏற்று தாரு மாறா. அப்பும் டேமேஜ் லைட்டாக கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட், மற்றபடியும் மறுபடியும் லைஃபு. அவ்வளோதாங்க கைஸ், மறுபடியும் கொடுக்க முடியுதோ? இப்போ மறுபடியும் கொடுக்க முடியுது. இதுக்கப்புறம் கொடுத்தா ஃபுல்லாகவே லைஃப் தான். மறுபடியும் கொடுக்க முடியும். ஓகே, மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டூடாக்ஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் ஹெல்த்து. ஓகே, ஸோ நம்ம கிட்டே பற்றி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆயுதம்னா இவன் தான். இப்போது இவன் எடுத்து வெளியே போயிட்டு சம்பவம் பண்ணுவோம். இருங்க, தெரியாதனமாக இவனுக்கு ஸ்பீடு கொடுத்துட்டணும். ஸ்பீடு போட்ட இடத்துல லைஃப் கொடுத்துருக்கலாம். ஊ போடு, 31 லட்சம் டேமேஜ். ஓகே, அட்டேங்கப்பா வேற லெவல்ரா. ஸ்பான் பண்ணியிருக்கானா இல்லைன்னா, இது டெத் க்ரீச்சரா இதெல்லாம்? ஆக்சுவலி இது இன்பிட்வீன் கேப்பில் இதை அப்படியே ஸ்பான் பண்ணி அப்படியே நிறுத்திடுவான்னு நினைக்கிறேன். செத்து போய் அப்படியே நிற்கிது இந்த டைனோஸ்லாம். ஓகே, எனிவே இருக்கட்டும், ஏதோ ஒன்று. இந்த பவர் வேற லெவலில் இருக்கு. இந்த இல்லை கியூவில் போடு, கியூவில் தான் இந்த பவரா போடு. தெறிக்கி விடுறானே கண்ட்ரோல் ஆர்ல, கண்ட்ரோல் ஆர்ல இது செடி மாதிரி முளைக்க வச்சிடறாங்க.
இது என்னது இது? எபிக் சாவு ஸ்டாமினா இல்லடா. நான் ஸ்டாமினா இல்லைனால உயிரோட விடுறேன். சரிவா, ஸ்டாமினா கட்சிச்சு, செத்து போ. ஓகே, நம்ம மறுபடியும் ஸ்டாமினா ரீபில் பண்ணிட்டு போட்டு பொலப்பலும் பொலப்போம். இல்லை, நான் ஸ்டாமினா கொஞ்சம் நிறைய ஏற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு, ஃபுட்டு கொடுக்கறது ஒன்று இருக்கு, அந்த போர்ஷன் ரெடி பண்ணிடணும். ஃபுட்டு இருக்கிறதுனால தான் அடிக்கடி குறையுது. ஓடு இல்லை, இந்த அட்டாக் போட்டனா ஒரு இது மாதிரி கிரியேட் ஆகிடுது கைஸ். ஒரு இடம்லாம் சம்பவம் நடக்குதா? அதிருது அப்படியே. நான் என்ன ஒன்று, ஸ்டாமினா சர்றன்னு குறையுது. ஸ்டாமினா தான் இப்போ இவனுக்கு பிரச்சனை. ஸ்டாமினா குறைய 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 இவனுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஃபுட்டு இப்போ இதுவாகிடுது. ஸ்டாமினா கொஞ்சம் அப்போ நல்லா ஏற்றிருக்கணும்னு நினைக்கிறேங்க சார் இவனுக்கு. ஓகே பரவாயில்ல, எப்படியோ இவனுக்கு பிடிச்சிட்டேனே. மறுபடியும் ஃபஸ்ட் டைம் விட்டாலும் செகண்ட் டைம் பிடிச்சிட்டேன். இந்த கரடி பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கேஸ். இப்போ வேணாம், நான் கரடிக்கு என்கிட்ட கோல்டு இருக்கா, கோல்டு 3 இருக்குது. ஏய், நீலாம் என்னை கடிக்க வரலாமா? நான் எவ்வளோ பெரிய பவர் வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையாக இருக்கு கைஸ் இது. ஸ்டாமினா சர்ன்னு உரியுது. இந்த ஒரு பவர் போட்டால் மட்டும் தான் ஸ்டாமினா சல்லுன்னு போயிடுது எனக்கு. ஃபுல் ஸ்டாமினா போயிடுது. இந்த ஸ்டாமினா போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் க்ரியேட் ஆகிறது ரொம்ப டைம் எடுத்துக்குது. நைஸ். ஓகேடா, உள்ளவா. ஓகே, நான் இந்த கரடியை பிடிக்க போகிறேன். உருப்படியாக தான் இருக்கா இதுக்குள்ள? ஓகே இருக்கட்டும். எவ்வளோ பெருசாக போகிறான் பார்த்தீங்களா இவன். கோல்டு கரடி மாட்டிக்கிடா. இது என்னது இது? எபிக் பேரியனிக்ஸ். இதுவும் தேவைப்படுமா? தேவைப்படாது. தேவைப்படும். ஏன் இருக்க இதெல்லாம் கலெக்ஷனுக்கு அப்புறம் பிடிச்சிக்கலாமா? இதான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதெல்லாம் போட்டுடலாம். கிட்டத்தட்ட இந்த போல் அடிச்சுன்னா 6 மில்லியன் டேமேஜ் விழுது கைஸ். 2 அடி தான் முடிஞ்சு போயிது கதை. உடஞ்சி போச்சு. எனக்கு இந்த கரடி பிடிக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. இன்னைக்கு அதை பிடிச்சிட்றேன். டா கரடி டேமாவோடா. கோல்டன் டர்பியர் சுமையாக இருக்கான்ல உனக்கு. சேடல் ஓகே, வீட்டில் தான் போயிட்டு சேடல் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு சேடல் செஞ்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்பண்ணாலும் எண்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே பண்ணி முடிச்சிட்டுன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு கிங் டைட்டன் தாங்க சார் என்னோட டார்கெட் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், என்னோட செகண்ட் வீடியோவாக நான் கிங் டைட்டனை பிடிக்க கூட ட்ரை பண்ணுறேன். இது என்னது இது? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.